ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஜாப்ஸ் எல்லாமே அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசெஞ்சரில் வந்து சூப்பரான ஒரு ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஜாப், அது எப்படி அப்ளை பண்ணுறான்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட். இது வந்து பார்த்திங்கன்னா 19, 20, 21, 22 பேட்ச் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 980 கூட தான் வரும். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து 19-22 வரைக்கும் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லி கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து இது இந்த ஜாப் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஜாப் போர்டு மூலிமா தெரியுமா, இல்லை கேம்பஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா மூலிமா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட காலேஜோட நம்பர் ஐடி, இப்போ நான் காலேஜ் முடிச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர், இமெயில் ஐடி, ப்ரைமரி காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர், இதெல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆல்டர்னேட் நம்பர், ஜெண்டர், அப்புறம் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து அப்டேட் நீங்கள் வந்து அதில் ஃபுல்லாக அப்டேட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் லாங்குவேஜ் ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மூணு லொக்கேஷன், என்ன லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கிடச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அந்த மூணு லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் எஜுகேஷனல் கேப் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அசெஞ்சில் வந்து ஒர்க் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஏன் பேக்லாக்ஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பேக்லாக்ஸ்னால் எதுவுமே கிடையாதுங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அரியர் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட சிவி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ வந்து அப்டேட் வந்து பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் கொடுங்க. இதெல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ இது வந்து பார்க்கலாம் என்னென்ன ஜாப்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா எபோட் அசெஞ்சர், அசெஞ்சர் பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜாப்போட ரோலோட ஓவர்வியூ வந்து கொடுத்துருக்குறாங்க, இது மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே நீங்கள் என்னென்ன மாதிரி ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆப் கிளவுட் இன்ஜினியரிங் இருக்குது, ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதை நீங்கள் முடிச்சிருக்கணும், என்னென்ன கோர்சஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கோன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு எல்லாமே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் சப்மிட் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து கால் ஃபர் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் மூலிமா பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் மூலிமா பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலிமா கூட பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலாக தான் இருக்கும். ஸோ நல்ல பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரையுமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயபிரகாஷ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வரப்போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.